ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாட்டா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்னா, இஞ்சி வந்து தேவையான அளவு ஒரு பெரிய சைஸில் இஞ்சி ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு 10-15 பூண்டு வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது வந்து எங்கள் அம்மியம்மா சொல்லி கொடுத்த ஸ்டைல். இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜீரகம் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை போல் அரைச்சிருங்க. இதுதான் நம்மளுக்கு இதுக்கு போடக்கூடிய பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்கறதுக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஃப்ளேவருக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயமும், அதே போல் சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதி வெங்காயம் தக்காளியை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக தக்காளி வந்து சேர்த்துட்டேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்து வதக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். இது வந்து தனி மிளகாத்தூள், காரம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதை ஏன் நம்ம இப்போயே சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம இந்த எண்ணெயில் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போவே சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு, இதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவியில் வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் இதை போல் செஞ்சு பாருங்கள். நம்ம ரைஸு, சப்பாத்தி, இட்லி, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை வந்து சேர்த்துக்கணும். இது வந்து 1/2 கிலோ சிக்கன். நான் போட்ட எல்லா பொருட்களுமே 1/2 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் அதே போல் பார்த்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மசாலாவோட பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டதுக்கப்புறமா கல்லுப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நான் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தில் பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளியும், அதை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த சிக்கனோட சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்தேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போவே வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த இதிலே வந்து நம்ம எடுத்தோன்னா கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து குக் ஆகணும் இல்லையா. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கடைசியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு. நம்மளுக்கு வந்து தேங்காய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பிடிக்காதவங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிறுத்திடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேங்காவை சேர்த்து இதில் நான் வந்து கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இதுவும் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து தேங்காவை சேர்க்கலாம். பிடிக்காதவங்க சேர்க்காம கூட விட்டுடலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம சீரகம் மிளகெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சிம்லேயே வந்து கிரேவியை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 10 நிமிஷமே இருக்கும். நான் சிம்லேயே விட்டுட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக கிரேவி வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிளகாத்தூளை வந்து எண்ணெயில் சேர்த்தோம். இப்போ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. என்னோடய குக்கிங் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் கலாட்டா சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.